வெல்கம் டு வ்ளாக்ஸ் ஆஃப் மலர். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பீஃப் ட்ரை ஃப்ரை. இது செய்வதற்கு தேவையான பொருட்கள் பீஃபு. பீஃப் வந்து போன் எல்லாம் இல்லாமல், கொழுப்பு இல்லாமல், தனி மீட்டாக இருக்கணும். ஹாஃப் கேஜ் எடுத்துருக்கிறேன். அது கொஞ்சம் வண்ணமாக ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கணும். இதற்கு தேவையான பொருட்கள் வத்தல் பொடி 1 டீஸ்பூன், நல்ல மிளகு பொடி 1/2 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இது இவ்வளவும் வச்சு நம்ம ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பீஃபை நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா எல்லா இடத்துலையுமே வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, உப்பெல்லாம் பிடிக்கிறது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் பீஃபில். இந்த பீஃப் ட்ரைட் ஃப்ரை வந்து ஷை டிஷ்ஷாக பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வைக்கணும். ஃபைவ் மினிட்ஸ் வச்சுட்டு குக்கரில் அதை சேர்த்து, நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஹை ஃப்ளேமில் 1 விசில் அடிக்கணும். லோ ஃப்ளேமில் 4 விசில் அடிக்கணும். அடித்து எடுத்து மாற்றி வச்சுக்கணும். அதில் வரக்கூடிய அந்த தண்ணியை ஒரு பாத்திரத்தில் தனியாக ஊற்றி வச்சுக்கோங்க. அதை வச்சு தான் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த பீஃபை ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கணும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி அந்த தண்ணியை தனியாக ஊற்றி மாற்றி வச்சுட்டு அந்த பீஃப் வேக வச்சதை எடுத்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிக்கணும். ரொம்ப வண்ணமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்கும்ல அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க நீளமாக. அந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த பீஃப் வேக வச்சு எடுத்ததை ஃப்ரை பண்ண போகிறோம். அதற்கு தேவையான பொருட்கள் வத்தல் பொடி 1 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளார் 1 டேபிள்ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன் ஜூஸ், 1 லெமன் எடுத்துருக்கிறேன், 1 லெமன் ஜூஸ் எடுத்துருக்கிறேன். இதுக்கு கூட நம்ம பீஃப் வச்சதை வேக வச்சதில் கூட வந்த தண்ணி இருக்குதுல, பீஃப் வேக வச்சதில் வந்த தண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். அந்த தண்ணியை ஊற்றி அந்த தண்ணியை வச்சு தான் நம்ம அந்த பேஸ்ட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃப்ரை பண்ணுறதுக்குள்ளே பேஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். அந்த தண்ணி ஒரு கரண்டி ஊற்றியிருக்கிறேன். ஊற்றி அதை வச்சு நான் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுறேன். இந்த கார்ன்ஃப்ளார் மாவு உங்கள் கிட்டே இல்லைன்னா முட்டையோட ஒயிட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் முட்டை ஒயிட் ஆட் பண்ணலை, அதுக்கு பதில் தான் கார்ன்ஃப்ளார் மாவு யூஸ் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் கூட அந்த பீஃப் வேக வச்சு அந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணி இதுக்கு கூட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் போல் கட் பண்ணி வச்சுருக்கிற பீஃபை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதில் அந்த உப்பு எரிப்பு எல்லாமே ஃப்ரை பண்ணுறதுக்கு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வைக்கணும். அதில் எல்லாமே காரம் எல்லாம் பிடிக்கிறதுக்காக 5 மினிட்ஸ் ஊற வச்சுருக்குறோம். அது ஊறிட்டுருக்கிறதுக்கு முன்னாடி பாத்திரம் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி இதை நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். எண்ணெய் காஞ்சதும் அதில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். அந்த பீஃபு நீங்கள் உள்ளாடி போடுறப்போ ஒன்றுக்கு மேலே ஒன்று படாமல் சேராமல் போடுங்க. அப்போ தான் அது எல்லாமே ஈக்குவலாக சமமாக ஃப்ரை ஆகி கிடைக்கும். ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், கருகி போயிடும். லோ ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ண போகிறோம். லோ ஃப்ளேமில் வச்சு எல்லா பீஃபுமே அது ஃப்ரை பண்ணணும். ஒரு 5 மினிட்ஸில் இது ஃப்ரை ஆகிரும். ஃப்ரை 5 மினிட்ஸ் கூட ஆகாது, அது முன்னாடி ஃப்ரை ஆகிரும்.
ரொம்ப நிறைய நேரம் வச்சுருந்தோம்னா ஹார்ட் ஆயிரும் பீஃப். அப்புறம் சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஹார்டாக ஆச்சுதுன்னா. அதனால் கொஞ்சம் அது ஒரு ப்ரௌனிஷ் கலர் வரும். அந்த அப்புறம் அந்த மசாலா எல்லாம் ஃப்ரை ஆகிற அந்த மொறு மொறு தன்மை வந்த உடனேயே நம்ம இறக்கி எடுத்துடலாம். இந்த பீஃப் ரெடியாகி எடுத்த உடனே இந்த எண்ணெயிலையே பச்சை மிளகும் கருவேப்பிலையும் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்காக பச்சை மிளகும் கருவேப்பிலையும் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பச்சை மிளகு நீளமாகவும் கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டு அதை ஃப்ரை பண்ணுறேன். அந்த பீஃப் நமக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. அதே ஆயிலில் இந்த பச்சை மிளகும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி அதுக்கு மேலே போட்டிருக்கிறேன். பீஃப் கூட இதுவும் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். பீஃப் ட்ரைட் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.